புதுச்சேரியில் நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசால பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து வரசத்தி விநாயகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. யாகசாலை பூஜையில் வரசத்தி விநாயகருக்கு கணபதி பூஜை, ரக்ஷா பந்தனம், நாடி சந்தானம் ஆகியவை நடத்தப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து யாத்ரா தானம் கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து ராஜகோபுரம் மற்றும் வரசத்தி விநாயகர் மூலவர் விமானம் உள்ளிட்டவற்றுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாரதியும் காண்பிக்கப்பட்டதில் முதல்வர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை வரசித்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இன்று முதல் 47 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.